வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கோவை கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை வகை. நிறைய பேர் இந்த பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ முருங்கைக்கீரை, பசலக்கீரை, இல்லைனா அரைக்கீரை, சிறுகீரைன்றதை நம்ம தொடர்ச்சி அன்றாட உணவில் அடிக்கடி சேர்ப்போம் இல்லையா. ஆனால் இந்த கோவை கீரை அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கீரை வகை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இது கீரை கடைகளில் அப்படின்றத விட நம்ம வீட்லேயே இந்த செடி வைத்து வளர்த்தோம் அப்படின்னா தான் இந்த கோவை கீரை அப்படின்றத நம்ம அடிக்கடி சாப்பிட முடியும். கோவை கீரை அப்படின்றது ரெண்டு முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஒன்று, ரொம்ப முக்கியமாக நீரிழிவு நோய் பாதிப்பு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்க தவறான உணவு முறை பழக்கத்தினால நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா. இந்த ரத்த சக்கர அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா கோவை கீரையில் அதிகமாக இருக்குது. கோவைக்கீரை, இந்த கீரை இலைகளை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து பருப்போடு சேர்த்து நல்லா மசித்து கீரை கூட்டு மாதிரி ஜென்ரலாக எல்லா கீரை சமைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கீரையையும் சமைத்து மதிய உணவில் அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் பார்த்தா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது உங்களில் யாருக்காது அப்படின்னும் போது உங்கள் ரத்த சக்கர அளவை எப்போவுமே பார்டரில் இயற்கையாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோவைக்கீரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக. அடுத்து நீரிழிவுன்றது முதல் முக்கியமான நோய், இது வரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணும். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா சருமம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்புமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். சொரியாசிஸ், எக்ஸிமா, அட்ரிகேரியா, சொரி, சிறங்கு, படை, தேமல், ஏதோ ஒரு வகையான ஸ்கின் அலர்ஜி, எக்ஸிமா, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே இந்த கோவைக்கீரை அப்படின்றது தொடர்ச்சியாக இன்டேக் எடுத்துகிட்டே வரவங்களுக்கு இந்த சருமம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவே உங்களில் யாருக்காவது சொரி, சிறங்கு, இல்லை டெர்மடைட்டிஸ் நோய் பாதிப்பு, இல்லை சாதாரணமாகவே ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு இருக்குது அப்படின்னா இந்த கோவைக்கீரையை நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் எப்படி இதை பயன்படுத்தலாம் கேட்டீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கோவை கீரையோட இலைகள் மட்டுமே எடுத்துக்கோங்க. அந்த காம்பு தண்டுலாம் நீக்கிட்டு இலை பகுதியை மட்டுமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ, ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது சம அளவில் வேப்பிலை எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கோவை கீரை, ஒரு கைப்பிடி வேப்பிலை, ரெண்டுத்தையும் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய விழுது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி அரைத்து எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா அரைத்து எடுத்தோன்னே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குழைத்து உடம்பில் எந்த இடத்துல சொரி, சிறங்கு, படை, இல்லை தேமல், இல்லை சொரியாசஸ் நோய் பாதிப்பு இருந்து உங்களுக்கு அந்த இடத்துல தோல் உரியுது, மீன்ஸ் அதில் மாதிரி தோல் உரியும் இல்லையா, இது மாதிரியான நோய் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சருமத்தில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர்லாம் கிடையாது, சாதா தண்ணியில் நீங்கள் இதை வாஷ் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின் போது படிப்படியாக அதோட இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக கோவைக்கீரை அப்படின்றது சம்மர் சீசனில் ஒரு 1 மார்ச், 1 ஏப்ரல், 1 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாசக்கட்டத்தில் கோவைக்கீரை கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் 1 வாரத்துக்கு 1 வாட்டியாவது சேர்த்துக்கலாம். ஏன்னா உடல் உஷ்ணத்தை இயற்கையாகவே சமநிலையில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா கோவைக்கீரையில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பு, அதாவது கண்புரை, கிளௌக்கமா, கண் அழுத்த நோய், மாலை கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணி கண்களுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை பார்த்தா இந்த கோவைக்கீரையில் அதிகமாக இருக்குது. இதனால் கோவைக்கீரை உங்களில் யாருக்காவது கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் சமைத்து சாப்பிடுங்க. அதே சமயம் கோவைக்கீரையோட அந்த செடி நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ.